வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மலர் சாகுபடியும் அதன் வகைகளும். மலர் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலர் வந்து அதிக விலையெல்லாம் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்கள், திருவிழா காலங்கள் மற்றும் முகூர்த்த காலகட்டத்தில் வந்து அதிக லெவலில் அதிக விலையில வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்கு. இப்படிப்பட்ட மலர்களோட தேவை வந்து நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்கு. இதுக்கு எடுத்துக்கிட்டால் ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அதிக லெவலில் ஓசூர்லேருந்து ஏற்றுமதி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து மல்லிகைப்பூவும் வந்து தினமும் வந்து திருச்சி ஏர்போர்ட் மூலம் உலக நாடுகளுக்கு பறந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்படி வந்து நம்ம மலரோட பெருமை வந்து உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கு. பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் அது சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வந்து அதிக லெவலில் திருப்பதிக்கு வந்து ஏற்றுமதி ஆச்சுங்க. இப்படி அண்டை மாநிலங்களுக்கோ உலக நாடுகளுக்கோ நம்ம வந்து அதிக லெவலில் மலர் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மலர்களில் என்னென்ன வகைகள் இருக்கு, அதோட தேவைகள் என்ன, இதுகளை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இந்த மலர்களில் வந்து எப்படி லாபம் ஈட்டலாம், என்னென்ன வழிகள் இருக்கு, எத்தனை நாளில் இந்த மலர்கள் வந்து பூக்கும், இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பதிவு பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் பகுதி மட்டும் தான். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மலர்களோட வகைகளை மட்டும் பார்க்க போகிறோம். முதல் வகை குண்டு மல்லிகை, முல்லை, ஜாதி மல்லி, சாமந்தி, கெந்தி, நீல சாமங்கி, கோழிக்கொண்டை, கனகாம்பரம் மற்றும் ரோஜா. இந்த மலர்களை முழுவதும் அதிகமாக முதன்மையாக நம்ம பயிரிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட தொடர்ச்சியை அடுத்தடுத்த பதிவுகளாக பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரியுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பற்றி உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.